ஹலோ மைடியர் சில்லாக்கிடுமா யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வர அக்டோபர் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசனுமே கமல்ஹாசன் சார் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 2017லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு 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 ஷோவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வருஷம் பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக உள்ள வருவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில பேர்கிட்ட பேசி ஒரு சில இதெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு இது எடுத்து வச்சிருக்கோம். அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், எஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரக்டர், ஆக்ட்ரஸ், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கராகவும் வந்து நிறையா டிவி ஷோஸில் வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பிக் பாஸுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அவங்க ரீசன்ட் டைம்ஸில் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஆனால் அதில் ஒரு சின்ன கேப் ஒழுகுது அப்படிங்கிறதுனால அவங்க பிக் பாஸில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களாமா. ஸோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த வருஷம் பிக் பாஸுக்கு வரப்போகிறாங்க. அதுக்கடுத்தபடியாக ரச்சிதா மகாலட்சுமி, எஸ் மீனாட்சி அப்படின்னு சொன்னாலே இவங்க ஞாபகம் தான் வரும். சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீரியலில் ஆக்ட்ரஸாக கண்டினியூஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு டிவி சேனல்ஸ் போயிட்டு வேறு வேறு லாங்குவேஜ்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிச்சிருக்காங்க. ஸோ ரச்சிதா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த பிக் பாஸ் ப்ராபபிள்ஸில் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியாக விஜய் ரக்ஷன், விஜய் ரக்ஷன் வந்து இதுக்கு முந்தின பிக் பாஸ்லேயே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அப்போல்லாம் அவர் வந்து ஒரு படம்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு போல. இப்போ இவர் ஹீரோவாக ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்காரு, பட் அதை வெளியில் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸுக்கு வர்றாருங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரக்ஷன் வந்தால் செம ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னான பர்சன் கூட. ஸோ கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு வழித்துணையாக அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள வரப்போகிறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போகுது. ராஜலட்சுமி, எஸ் பாடகி ராஜலட்சுமி செந்தில் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாதது எதுவுமே இல்லை. இன்னும் இது போயிட்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டு சின்ன புள்ள அப்படின்னு சொன்னால் இவங்க ஞாபகம் தான் வரும். எஸ் அந்த பாட்டு பண்ண ராஜலட்சுமி இருக்காங்களே அவங்க வந்து பிக் பாஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்ஃபா மஞ்சுநாத், சில்ஃபா மஞ்சுநாத் வந்து நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. எஸ் ஆப்வியஸ்லி ஹீரோயின் அவங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்மளோட ஹரிஷ் கல்யாண் இருக்கார்ல, அவரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியாக தர்ஷா குப்தா, இவங்களை நான் போன சீசனே எதிர்பார்த்தேன் இல்லை. ஸோ இந்த சீசன் வந்து அவங்க வர்றாங்களா. அதுக்கடுத்து ஸ்ரீநிதி சுதர்சன், எஸ் இவங்க யார் அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் மிக வைரலாக போனவங்க ஸ்ரீநிதி. எஸ் நிறைய டிவி சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. 7C அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளையாக இருந்த காலகட்டத்தில் ஒரு சீரியல் வரும், அதுலேயும் பண்ணிடுவாங்க. இவங்க இப்போ வந்து பிக் பாஸ் வரப்போகிறாங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்தபடியாக மணிச்சந்திரா மணி, எஸ் இவர் யார் அப்படின்னா டான்சர் இவர் ஆக்சுவலி. ஸோ இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வர்றாரு. விஜய் டிவியில் கண்டினியூஸாக இருக்கிற ஒருத்தர் தான் இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியாக ரோஷினி, எஸ் குக்கு வித் கோமாளி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரோஷினி பிரியனை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. ஸோ ரோஷினி ஹரிப்ரியன் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வர்றாங்க. அதுக்கடுத்தபடியாக டிடி, என்னால் இதை நம்ப முடியல டிடி உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு டிடி உள்ளே வர்றாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக டிடி உள்ளே வந்தாங்கன்னா செமையாக தான் இருக்கும். ஸோ டிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய 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 கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ டிடி வந்து உள்ளே வரப்போகிறதா நியூஸஸ் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக மணிஷா யாதவ், எஸ் மணிஷா யாதவ் வந்து நிறையா படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு 18:9 நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா படம் வந்து இந்த சண்டி முனி அப்படின்லாம் ஒரு படம், அந்த சண்டி முனி அந்த படத்துலலாம் கூட நடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்தபடியாக ஆதலால் காதல் செய்வீர்லையும் நடிச்சிருப்பாங்கள்ல அவங்க தான், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்தபடியாக எம்எஸ் பாஸ்கர் சார், இதுவும் என்னால் பெருசாக நம்ப முடியல அவர் வருவாரா அப்படின்ட்டு, பட் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து அவர் வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எம்எஸ் பாஸ்கர் சார். அதுக்கடுத்தபடியாக அஸ்வின் குமார் லக்ஷ்மி நாதன், எஸ் நம்மளோட ஏகே அவர் குக்வித் கோமாளியில் பார்த்துருப்பீங்க அஸ்வின் குமார், அவர் வந்து இந்த சீசன் உள்ளே வராருங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் அண்ட் ஆக்டர் முகேஷ் ரவி, எஸ் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 6 ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாருங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா சூப்பர் நேஷனல் 2022 ஃபைனலிஸ்ட். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உன் நினைவுகளில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கான்வர்சேஷன், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பிரீத்தி குமாரியோட வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள வராருங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்மளோட தலைவர் ஜிபி முத்து உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டுருக்கு. 2 சீசனாக போயிட்டுருக்கு, வருவாரான்னு தெரியல. அவர் கூட ஆனால் ஒரு வீடியோவில் நான் போக மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தார், பட் ஆனால் கண்டிப்பாக இவர் இந்த வாட்டி வரப்போகிறாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டுருக்க ஒரு விஷயம் தான். ஒரு 15 பேர் சொல்லியிருப்பேன்,
இருப்பேன். இது மட்டும் இல்லாமல் பப்ளிக்லேருந்தும் நிறைய பேர் உள்ளே போகிறாங்கிற மாதிரிலாம் இருக்குது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து பிக் பாஸ் சீசன் 6 பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கிடுமா.